இல்லந்தோறும் தேசிய கொடி பிரச்சாரம் மூலம் நமது ஒற்றுமை வெளிப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியின சமூகத்தினரின் பங்களிப்பை மறந்துவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஒருங்கிணைந்த உணர்வுடன் மாற்றங்கள் நடைபெறுவதாகவும் ஒவ்வொரு அரசும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவில் அழிக்க முடியாத பலம் இருப்பதாகவும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரின் மேம்பாட்டிற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய பிரச்சினைகளுக்கு உலக நாடுகள் இந்தியாவிலிருந்து தீர்வுகளை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நமது தீர்மானம் வலுவானதாக இருந்ததால் சுதந்திரத்தை பெற முடிந்ததாகவும் இதேபோல நமது தற்போதைய தீர்மானம் உறுதியாக இருந்தால் அதனை நிறைவேற்ற முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உலகின் நம்பிக்கை கீற்றாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் கூறினார். வரும் ஆண்டுகளில் 5 இலக்குகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது வளர்ந்த இந்தியாவுக்கான தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அடிமைத்தனத்தின் அனைத்து வழிகளையும் போக்குதல், நமது பாரம்பரியத்திற்கு மதிப்பளிப்பது, ஒற்றுமையின் பலம், பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்ட குடிமக்களின் பணிகள் ஆகிய 5 அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா முதலில் என்ற உணர்வில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் இது ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு வழியை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். 200 கோடிக்கும் மேலான கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக அவர் கூறினார். முடிந்தவரை மின்சாரம் மற்றும் நீரை சேமிக்க வேண்டும் என்று பொதுமக்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். मेरे सामने लाल किले पर से 130 करोड़ देशवासियों के सामर्थ्य का स्मरण करता हूं, उनके सपनों को देखता हूं, उनके संकल्पों की अनुभूति करता हूं। तो साथियों, मुझे लगता है आने वाले 25 साल के लिए हमें उच्च 5 पंच प्राण पर अपनी शक्ति को केंद्रित करनी होगी, अपने संकल्पों को केंद्रित करना होगा, अपने सामर्थ्य को केंद्रित करना होगा और हमें उन 5 पंच प्राण को लेकर के 2047 जब आजादी के 100 साल होंगे, आजादी के दीवानों के सारे सपने पूरे करने का जिम्मा उठा करके चलना होगा।